உலகளாவிய ரீதியில் பலருக்கு பல கசப்பான அனுபவங்களை பெற்றுக் கொடுத்தது 2020 ஆரம்பித்த கோவிட் பரவல். இந்த கோவிட் பரவலின் ஊடாக உலகளாவிய ரீதியில் எத்தனை கோடி கோடி மக்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள், எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன அல்லவா? இலங்கையை பொறுத்தவரையிலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான என்று சொல்லலாம் எத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டன, எத்தனை உயிர்களை நாம் இழந்தோம். இவ்வாறான வேளையில் பல மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியது கொழும்பு இளைஞர் பௌத்த சங்கம். ஆமாம், அந்த வேளையில் பல மருந்து மாத்திரைகள் வைத்திய உபகரணங்களை பல வைத்தியசாலைகளுக்கு வழங்கி கொழும்பு இளைஞர் பௌத்த சங்கம் உதவிகள் புரிந்தன. ஏன், நாம் கூட அவர்களோடு சென்று பல வைத்தியசாலைகளுக்கு சென்றோம். பல குடும்பங்களை நாங்கள் நேரடியாக சென்று பார்த்து பல உதவிகளை நாங்கள் வழங்கினோம். மருந்து மாத்திரைகள் அதுபோல வைத்திய உபகரணங்களை வழங்கி வைத்தார்கள். நாங்கள் போன மாவட்டங்களை சிலவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். நுவரெலியா, வெலிமட, திஸ்ஸ மகாராம, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், இவை மாத்திரமல்ல பல்வேறு மாவட்டங்களுக்கு கொழும்பு இளைஞர் பௌத்த சங்கம் நேரடியாக சென்று பல்வேறு உதவிகளை வழங்கி வைத்தது. எனவே இந்த விடயம் தொடர்பாக நான் உங்களுக்கு இந்த கருத்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கொழும்பு இளைஞர் பௌத்த சங்கத்தை இன்னும் இன்னும் பாராட்டுகின்றேன். இன்னும் நாங்கள் எதிர்காலத்திலும் அவர்களோடு கைகோர்த்து மக்களுக்கு உதவிகள் வழங்க நான் தயாராக இருக்கின்றோம்.